வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க இந்த வீடியோல ஒரு மாடு கம்பீரமா நடந்து வரத தான் பாக்குறோம். இந்த மாடு சரியா நடக்க விடாம குறுக்க இந்த பூனை அங்கே இங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சின்ன உருவமா இருக்கிறதுனால பூனை பக்கத்துல வந்ததை மாடு கவனிக்கவும் இல்ல, மெதுவா கால் பக்கத்துல வந்து நின்று காலை சுரண்ட ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு யாராவது தொட்டா பதறித்தானே போவோம், அப்படிதான் இங்க இந்த மாடு துள்ளி குதிச்சு ஓடி இருக்கு. நல்ல வேளை பூனை மாட்டோட காலில் சிக்கல. இவ்வளோ பெரிய மாட்டையே ஒரு நிமிஷத்துல துள்ள வச்சிடுச்சு பாருங்க. மாடு யாருன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளே பூனை ஓட்டம் எடுத்து ஓடி இருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கோழியோட முகத்துல செகப்பா வளர்ந்துருக்கிற இந்த குடுமியை பார்த்துட்டே இருந்த கோழி குஞ்சு கொஞ்ச நேரத்துல அது பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாடையும் குடுமியும் சேவலுக்கு பெருசா வளர்ந்துருக்கும், கோழிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். கோழி குஞ்சுக்கு ஆர்வத்தை பார்த்தீங்களா, நல்ல நச்சுன்னு பிடிச்சு வச்சிருந்ததுனால இந்த கோழி குஞ்சியை எப்படி கீழே இறக்குறதுன்னு தெரியாம கோழி தவிக்குது. இதே மாதிரி இங்க ரெண்டு நாய்க்குட்டிகள் சண்டை போட்டா அதை பார்த்து விலைக்கு விடாம இந்த கோழி சேவல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேடிக்கை பாக்குது பாருங்க. யார் வின் பண்ண போறா அப்படின்னு ஆவலா பார்த்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரே இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நாய்க்குட்டியையும் பின்னாடி ரெண்டு பூனைகளையும் பாக்குறோம். நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த நாய்க்குட்டி இப்பதான் மெதுவா தூக்கத்துல இருந்து எந்திரிக்குது. பின்னாடி இருக்கிற பூனை மெதுவா சத்தம் போட்டிருக்கு. பூனையோட சத்தத்தை கேட்டதும் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த நாய் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க, அப்படியே பதுங்கி பாபியமா தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் உருண்டு உருண்டு அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஒரு எலியை தான் பாக்குறோம். உயிர் பழைக்கணும்னா இந்த மாதிரி சாகசம் செய்யதான் வேண்டியிருக்கு. அடுத்ததான் இங்க வேண்டாத பழைய பொருட்களை தூக்கி போடாம அதை வேறு விதமா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகப்படியா தான் யோசிச்சுட்டாங்க. பறவைகளுக்கு ஏற எதில் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஊஞ்சல் ஆடிட்டே ஏற சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு பழைய துணியை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பூனையோட சாப்பாட்டில் போய் பங்கு கேட்ட ஒரு கோழியை தான் பார்க்குறோம். இந்த பூனைக்கு எவ்வளோ கோபம் வருது பாருங்க, தொடர்ந்து இந்த கோழியை வேகமாக தாக்குது. ஆனால் இதை பார்த்தலாம் அந்த கோழி பயப்படுறதா தெரியல, பூனையை விரட்டிட்டு கடைசியில் கோழி தான் அதை சாப்பிட்ருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு பூனையும் புலியும் சந்திச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். கூண்டில் இருக்கிற புலி பூனையை எவ்வளோ ஆர்வமாக பார்க்குது பாருங்க. இதில் இந்த சின்ன பூனை தான் பெரிய புலியை பயமுறுத்துற மாதிரி உருமுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் கழுகுக்கு முன்னாடி வந்து வட்டமிட்டு சர்க்கஸ் காட்டுற ஒரு பறவையை தான் பார்க்குறோம். கழுகு பொதுவாகவே மற்ற பறவைகளையும் வேட்டையாடி சாப்பிடும், ரொம்ப கூர்மையான அளவு கூட பலம் வாய்ந்தது. அதனால தான் இதை பறவைகளோட அரசன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட பலம் என்னன்னு தெரியாமல் இந்த பறவை இது பக்கத்திலே போய் விளையாடிட்டுருக்கு. நல்ல வேளை இப்போதைக்கு கழுகுக்கு பசி இல்லை போல, அதனால அந்த பறவையை கண்டுக்கவே இல்லை. இந்த வீடியோல பெரிய ஆமை மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு மங்கூஸ் தான் பாக்குறோம். இந்த கீரி பிள்ளைக்கு எவ்வளவு தில்லு பாருங்க, நடந்து போகாதான் ஆமை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு. ஒய்யாரமா ஏறி உட்கார்ந்து எல்லாத்தையும் ஸ்டைலா வேடிக்கை பாக்குது. இந்த பிள்ளைக்கு கெத்த பாருங்களேன். அடுத்தது அந்த வீடியோவை பார்த்து யானைகளை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரோட்டில் யானை பாகன் யானையோடு சேர்ந்து வராரு. அந்த பக்கமாக வந்தவர் திடீர்னு யானையை பார்த்ததும் வேகமாக வண்டியை நிறுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் அமைதியாக நடந்து வந்துட்டு இருந்த யானை இவரை பதட்டமாகறத பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. யானை பெரிய உடம்போடு இருக்கிறதுனால வேகமாக ஓடாது அப்படின்னு நினைப்போம், ஆனா உண்மையிலே யானையால நல்ல வேகத்தோட ஓட முடியும். யானை துரத்த ஆரம்பிச்சா அதோட வேகத்துக்கு மனுஷங்களால ஈடு கொடுக்க முடியாதுதான். அடுத்ததான் இங்க பூங்காவில இருக்கிற இந்த சிங்கத்துக்கு இப்பதான் குட்டிகள் பிறந்திருக்கு. தன்னோட குட்டிகள் தன்னை சுத்தி விளையாடுறத பார்த்து இந்த சிங்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல ஒரு சிங்கக்குட்டிக்கு சேட்டையை பாருங்க, மெதுவா அந்த தாய் சிங்கத்துக்கு பின்னாடி வந்து அதை தொட்டு பாக்குது. திடீர்னு யாராவது தொட்டா பயப்படதானே செய்வோம். சிங்கத்துக்கு இது விதிவிலக்கு இல்ல, திடீர்னு அதை தொட்டதுனால இந்த பெரிய சிங்கமே பதறி இருக்கு. சிங்கக்குட்டி எப்படி பதுங்கி வந்து தொடுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பிளாட்டிபஸ் அப்படிங்கிற வித்தியாசமான உயிரினத்தை தான் பாக்குறோம். இது தண்ணியிலயும் வாழும் தரையிலயும் வாழும். இதுக்கு நிறைய கேரட் கிடைச்சிருக்கு, எந்த கேரட்டையும் கீழே விட்டுற கூடாது அப்படின்னு எப்படி எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிட்டு வருது பாருங்க. பாவம் அது அதோட குட்டிகளுக்காக தான் இவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த கேரட்டை அதோட குட்டிகளுக்கு கொடுத்து சாப்பிடுது பாருங்க. அது கொண்டு வரதை பார்த்து சிரிக்கிறதா இல்ல அதோட தாய் பாசத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா தெரியல. குட்டிகளை காப்பாத்துறதுக்காக விலங்குகள் கூட எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குது பாருங்க. அடுத்ததை இந்த வீடியோல முதலைக்கு முன்னாடியே கெத்தா வந்து நிக்கிற ஒரு ஆமையை தான் பாக்குறோம். ஆமை பக்கத்திலே போனாலும் முதல அவ்வளவு சீக்கிரத்துல ஆமைய பிடிக்காதான், ஏன்னா ஆமைய பிடிச்சாலும் இந்த முதலையால அதோட ஓட்ட உடைச்சு சாப்பிட முடியாது. ஆமையோட ஓடு அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். இதனாலதான் இவ்வளவு முதலைகள் இருக்கும் போதும் இந்த ஆமை தைரியமா முன்னாடி வந்து நிக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.